Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். சோ என்னடா இது, பொருள்லாம் பிரிச்சு வச்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஊர்ல இருந்து என்னென்ன பொருள்லாம் இவங்க அப்பா அம்மா, அதாவது எங்க அத்தை மாமா எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு ஐடியா இருக்குங்களா, என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரலாம், இதெல்லாம் வந்து உபயோகமான பொருளா வந்து இங்க எடுத்து வரலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அம்மா என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி வீடியோல போட சொல்லி. ஆமா, சோ உண்மையா சொல்லணும், 4 பொட்டி எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 2 பொட்டியை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். காரணம், மீதி 2 பொட்டியில வந்து அவங்களோட பொருட்கள், பெருமாண்மையா வந்து அவங்களோட பொருட்கள் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது, அதை நான் வந்து என்னால வந்து ஓகே அன்பாக்ஸ் பண்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியல யாருமே. சரி, ஏன்னா பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. அந்த முருகன் கள்ள முட்டையும் பார்க்கும்போது உடனே ஓப்பன் பண்ணி சாப்பிடணும்னு துடிச்சுது. ஸோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமியை கூட நீ ஓப்பன் பண்ணிட்டால, நீங்க பாத்திருப்பீங்க இந்த புத்தாண்டு விழாக்ல பாத்திருப்பீங்க. ஸோ வாராகி அம்மனையும் வந்து முருகனையும் வந்து நல்ல நாள் பார்த்து வந்து சுவாமி ரூம்ல வச்சுட்டா ஆர்த்தி. ஸோ சாமி ரூம்ல இருக்க பாதி செலவு வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அம்மா வரும்போது வந்து எனக்கு முருகன் சாலையும் வாராகி அம்மன் சாலையும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் வந்து இந்த வாராகி அம்மனோட சன்னதி இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவே சாமி. அங்கே தஞ்சாவூரில் நான் வந்து அம்மா வந்து இந்த செலை செக் பண்ண சொன்னேன், பட் ஆனால் அங்கே கிடைக்கல. ஸோ கும்பகோணத்தில் தான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. பட் ஆனால் அமேசான்லேயும் இருக்குது. அவங்க வாங்கின ப்ரைஸும் அமேசானில் இருக்க ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. கீழே லிங்க் கொடுக்குறேன், நான் பார்த்துருந்தேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. சோ முருகன் சொல்லியும் வாராகி சொல்லியும் இந்த வாட்டி அம்மா வரும்போது எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த பேக்ல என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து டெலிவரி அப்போ டெலிவரி ஆயிடுச்சா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் ஒரு 2 வீடியோல வரலன்னா நிறைய பேர் வந்து ஓகே டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆமா, இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் இருக்கு. இன்னும் 1.5 வீக்ஸ் இருக்கு. கையை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு டென்ஷனாக உட்காந்துருவோம். எப்பெல்லாம் வெளியே வருதோ அப்படியே பேக் எடுக்க ரெடியா, வெளியே வருஷம் ஓடி போய் பேக் எடுக்க ரெடியா, அந்த பேக் ரெடியா வச்சிருக்கோம் அப்படியே. ஸோ அதுல உங்களுக்கு வரும் வீடியோல. ஆமா, கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து நான் முன்னாடி எடுத்துட்டு வந்தேன். நிறைய பேர் வந்து இந்த அம்மி எடுத்துட்டு வரும்போது, அம்மியை நாங்க யூஸ் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க எப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னு. ஸோ அதை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு அந்த அம்மியை காமிச்சேன். ஆமா, என்ன இந்த அம்மியை பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து பயங்கர வெயிட் தாங்க இல்லைன்னு சொல்ல. ஸோ இது உள்ளதான் வச்சு இந்த அம்மியும் அம்மிகளையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து எப்படி போன வாட்டி நான் எப்படி எடுத்துட்டு வந்தேன்னா வந்து ரைஸ் வைக்கிறதுக்காக ஜிப்போட பேக் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த பேக்ல வந்து நான் உள்ள வச்சிட்டேன். உள்ள வச்சுட்டு நான் வந்து நல்லா கிளாத்ல ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஜிப்பு போட்டேன். ஸோ அது ஓடவும் இல்லை, எதுவும் இல்லை, இதுல தான் இருந்துச்சு. ஒரு 15 kg மேல இருந்துச்சு. அந்த அந்த ஒரு விஷயம் கரெக்ட் தான். ஸோ வந்து அந்த அந்த பேக்ல போட்டு வச்சும்போது கண்டிப்பா இப்படி ஒரு கல்லை நீங்க எடுத்துட்டு வரும்போது அது வந்து அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு அலர்ட் அடிக்கும். அதே போல் அவங்க வந்து பிரித்து பார்த்தாங்க, அதாவது வந்து முன்னாடியே பிரித்து பார்த்துட்டாங்க. நீ நம்ம ஓப்பன் பண்ணும்போது போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, பிரித்து பார்த்துட்டு நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வைப்பாங்க, கார்டு வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துருமோ அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது இது வந்து அலர்ட் அடிக்கும். சென்னையிலே கேட்டாங்க இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து அம்மி கல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் யூஎஸ்லேயும் வந்து இதை செக் பண்ணாங்க. ஆமாம், செக் பண்ணுவாங்க, பட் அலோவ் பண்ணுவாங்க, அதனால ஒரு இல்லை. உங்களுக்கு எடுத்துட்டு வரணும், இங்கே வந்து அம்மியில் அரைச்சி அரைச்சி விட்ட மீன் குழம்பு, அப்புறம் கார சட்னி அம்மியில இருக்கு. வெயில் டைம்ல நிறைய யூஸ் பண்றோம், இப்ப நான் ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. ஆமா, நீங்க பழைய விளாக் பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்த்தி வந்து அதாவது வந்து பிரெகண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுல அரைச்சி வச்சு என்ன வச்ச மீன் குழம்பு, இதுல அரைச்சி வச்சு ஒரு மீன் குழம்பு இல்ல, நிறைய பண்ணிருக்கோம் இதுல கார சட்னி எல்லாம். ஆமா, நிறைய பண்ணிருக்கோம். சோ எடுத்துட்டு வந்ததுக்கு ஒர்த்தா வந்து சாப்பிட்டுக்கோ. இன்னும் வந்து சம்மருக்காக வெயிட்டிங். இதையும் எடுத்துட்டு வரலாம்னு காட்டுறதுக்கு தான் வந்து இதை காமிச்சோம். ஆனா இது இப்ப எடுத்துட்டு வரல, முன்னாடி எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே, சோ இந்த வாட்டி நான் வந்து முக்கியமா வந்து மண்சட்டி எடுத்துட்டு சொன்னேன். சோ மண்சட்டி வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இங்க, அதுவும் இந்த மாதிரி சட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து அம்மா வரும்போது சும்மா லாஸ்ட் மினிட்ல கேட்டா எனக்கு ஒரு சட்டி 2 வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சட்டி பாத்தீங்கன்னா வந்து ஃபிளாட் கிடையாது, ஸோ கவுடு சர்ஃபேஸ் தான் இருக்கு. கண்டிப்பா வந்து இதை வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வைக்க முடியாது. எங்க வீட்டில் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான், எங்களுக்கு தெரியும் இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வைக்க முடியாது, வீட்டுக்குள்ள சமைக்க முடியாதுன்னு. ஆனால் நாங்கள் சம்மன் வந்துட்டாலே வெளில தான் நிறைய சமைப்போம். ஸோ வெளில அடுப்பு வச்சு எரிய விட்டு இல்லை சமைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, கருவாட்டு குழம்பு மீன் குழம்போ பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஓகே ஒரு சட்டியை வாங்கிட்டு சொல்லுது. ஸோ வந்து ஒன்று வாங்கிட்டு வரல, இது வந்து சின்ன சைஸ் ஒன்று கருவாட்டு குழம்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 இது உடஞ்சிருமான ஒரு பயம் இருந்தது. அந்த எப்படி இதை எடுத்துட்டு வந்தாங்க? ஸோ எப்படி எடுத்துருந்தாங்கன்னா அம்மா வந்து ஹாட் பாக்ஸ் வைப்பாங்க, கொடுப்பாங்கல்ல ஹாட் பாக்ஸ், அதோட பாக்ஸில் வச்சு நல்லா வந்து நிறைய இதெல்லாம் வச்சுருந்தாங்களா, பேப்பர் அதெல்லாமே வச்சுட்டு குஷன் மாதிரி வச்சுட்டு, ஏன்னா வந்து இது வந்து கண்டிப்பாக உடஞ்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால வந்து அது மாதிரி இப்படி வைக்கும் போது இது ரெண்டுமே உரைந்து உடையிறது வாய்ப்பு இருக்கு. அதனால தனித்தனியாக அந்த மாதிரி குஷன்லாம் வச்சு சூப்பராக எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆமாம், பிரேமா பிரிக்கலாமா?
ஒரு 92 கேஜி. 7 × 2 = 14. அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 106 கேஜஸ் ஆயிடுச்சு. அது 106 கேஜஸ் இல்லாமல் ஒரு 30-35 கேஜி எக்ஸ்ட்ராவே இருந்தது. ஆமாம், காரணம் வந்து நிறைய வந்து அரைச்சி சத்து மாவு, கம்பு, கேழ்வரகு மாவு, முக்கியமாக மிளகாத்தூள், மிளகாப்பொடி, இந்த மாதிரி வந்துருங்க. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் சரி ஓகே மசா இது மளிகை ஜாமான் வாங்குவோமே போயிடுவோம். நான் வந்து அவ்வளோ மிளகாத்தூள் அவ்வளோ கிலோ கணக்கெல்லாம் எடுத்துட மாட்டேன், பட் அம்மா வந்து நிறையா அரைச்சிட்டாங்க, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கரெக்ட். ஸோ இது என்னது முதல்ல? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் ஐட்டம். பிரேமா இது பேர் என்ன? இது தெரியலங்க. இது மைதாவில் வந்து ஒரு கேக் மாதிரி பண்ணுவாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து என்ன சொல்லுவாங்க? இது வந்து நிறைய நான் இருந்தது வந்து நிறைய முஸ்லீம் ஏரியா ரம்ஜான் அப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஆட்டுக்கல் ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஃபேமஸாக பண்ணுவாங்க. இது வந்து பிரேமோட அம்மா வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து இப்ப சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து டயபெட்டிஸ் குத்திட்டு இருக்காங்க. சாப்பிடாம மைதா, சுகர், முட்டை இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ற ஒரு அம்மா வந்து சூப்பரா செய்வாங்க. ஒரு நாள் செய்யும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமா, டேஸ்டான ஒரு ஐட்டம். சோ அதனால வந்து ஆர்த்தியால இப்ப சாப்பிட முடியாது. இது நிறைய எடுத்து வந்தாங்க. இது இன்னொரு பேக்கும் இருக்கு. லைட்டா சாப்பிட்டானா? அடுத்து வந்து இந்த ஐட்டம்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம், பாதுகாப்பா எடுத்து வர வேண்டிய ஐட்டம். மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஒட்டுமொத்த ஒரு என்ன சொல்றது ஒரு 60 குழம்பு வைக்கலாம் இந்த தூள் இருந்தா. எனக்கு வைக்க தெரியாது, வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது பிரத்யேகமா வீட்டில் எல்லார் வீட்லயும் செய்வாங்க. இது வந்து கடையில வாங்குறது இல்லையா, வீட்டில் வந்து அதுக்கான ஐட்டம்லாம் வாங்கி மொட்டை மாடியில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி அந்த மாதிரி வந்து பதப்படுத்தி எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து பிரிஞ்சே கொட்டிடும், ஏன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாமே ஒன்றா வைப்போம். ஸோ அதனால பேக் பண்ணும்போது ரொம்ப கான்சியஸாக பேக் பண்ணும், எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே இருக்கணுங்கிறத ரொம்ப கான்சியஸாக பேக் பண்ணோம். அதை இப்போ சொல்ல முடியாது, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேக் போட்டிருக்காங்க இல்லையா. கொஞ்சம் கூட வந்து ஏன்னா லீக் ஆயிடுச்சுனாலே நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே நெடி வர ஆரம்பிச்சு. ஒரு டீஸ்பூன் வந்து லீக் ஆனால் போதுங்க நம்ம ட்ரெஸ் எல்லாமே காலி. ஸோ அதனால் வந்து ரொம்ப பேக் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்பு, கேழ்வரகு அதோட மாவுலாம் வந்து அரைச்சி எடுத்துருந்துருக்காங்க. இது வந்து கஞ்சிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு, தோசைலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இது எடுத்துருந்துருக்காங்க, முக்கியமாக தோசை. ஸோ நான் அடுத்து தான் சொல்கிறேன், அரிசி மாவு விட்டுட்டு இந்த நவதானியங்கள் பக்கம் கொஞ்சம் போறோம். பிரேம் வந்து நிறைய வந்து இப்போ அதெல்லாம் யூஸ் பண்றாரு, அதனால ஆமா. சோ கொஞ்சம் ஆமா கட்டுப்படுத்திட்டு வேற ஏதாவது அதுக்கு ஆல்டர்னேட் போகுமான. சோ அதனால இது வந்து பிரேம்காக. சோ இதுல பாத்தீங்கன்னா பிரேமோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்திருந்திருக்காங்க. ஆமா. சோ இது என்ன கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் குடுக்குறீங்களான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் கிடையாங்க. இந்த கடையில வாங்குவோம் கட்ட போய் கொடுப்பாங்க. அது வந்து கேட்டீங்கன்னாலே மாயாவரம்னாலே சீமாட்டி கடையை தான் சொல்லுவாங்க. அங்கதான் வந்து நிறைய பேர் நிறைய துணி வாங்குவாங்க மாயாவரம் கும்பகோணத்துல. சோ அதனாலதான் வேற இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்ல. அது இல்லாம வந்து முக்கியமா வந்து ட்ரெஸ் கலர் கலரா எனக்கு வந்து இந்த மாதிரி இங்க போடுறவங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அதிக டார்க் கலர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவில் சரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப லைட் கலர் தான் போவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க, கலர் கலராக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் புது கலர்லேயுமே இங்கே அதிகமாக கிடைக்காது. அதனால தான் ஊர்லேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க கிளிப்பச்சையை கூட நான் விடலை. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை ரெடிமேடும் கொஞ்சம் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காதுங்கிறதுனால வந்து அப்போ வந்து சென்னை. ஆமாம், ஏன்னா இது கொஞ்சம் பல பலன்னு ஒரு ஷைனிங் ஷைனிங் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ போட்டால் நல்லாயிருக்கும்ங்கிறதுனால இதெல்லாம் இங்கே கிடைக்காதுங்கிறதுனால இதெல்லாம் வந்து வரும்போதே இதெல்லாம் ஒன்று வந்து என்னென்ன கலர் இருக்கோ அதில் ஒன்று தூக்கி போட்டுருங்க அப்படிமா. அப்புறம் கைலி, நம்மளோட பாரம்பரிய உடை, இது இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ கைலி வேஸ்டி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டியுமே எடுத்து வந்திருக்காங்க. எந்த தடவை வரும்போது நிறைய வேஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கரை வச்ச வேஸ்ட்டி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வேட்டி, அந்த மாதிரி எடுத்துருக்கோம். பட்டு வேஸ்ட்டு நான் ஏன்னா கல்யாணத்துக்கு போனேன் மச்சா கல்யாணத்துக்கு. ஸோ அந்த வேஸ்ட்டியும் பேக் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. பிரேமா இது வந்து அப்பு கல்யாணத்துக்கு என்னோட அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து வாங்கினது மச்சாங்க கல்யாணத்துக்கு. ஆமாம், இதோட ஸ்கர்ட் வந்து இப்படி இருக்கும் பிரணித்தியோடது. அப்புறம் இதுக்கு ஷால் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க, லெஹங்காவோட ஷால் மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து கல்யாணத்துக்காக எடுத்தது. இது என்னது? இது வந்து எனக்கு எடுத்தது. எடுத்தது இது வந்து இதுல எடுத்திருக்காங்க சென்னை 6ல. சோ இது வந்து பட்டு புடவை, ஒரு கோல்டு வித் இது என்ன கலர் அது பிரிஞ்சால் கலர் வாடாமல்லி.
வாடாமல்லி கலரு கோல்டு, கோல்டு வித் வாடாமல்லி கலர். சோ ரொம்பவே அழகான ஒரு பட்டு புடவை. ஆமா நல்லா இருக்கு. பயங்கர ஹெவி, ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் லைட் வெயிட். லைட் வெயிட் ஹெவின்னு சொல்ல முடியாது, லைட் வெயிட் தானே. ரொம்ப ஹெவி இல்ல, சாஃப்டா இருக்கு, பட் ஆனா பட்டு புடவை. சூப்பர். சோ அதுக்கான பிளவுஸ் வந்து இது மாயட்ல ஸ்டிச் பண்ணதுதான், ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட் ஸ்டிச் பண்ணதுல? ஆமா, என் ஃப்ரெண்ட் தான் இது ஸ்டிச் பண்ணா. சோ வந்து சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஆமா, என் ஃப்ரெண்ட் தான் ஸ்டிச் பண்ணா. நான் டிசைன்ல நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வர்க் வேணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டேன். பண்ணிருக்காங்க உண்மையாவே. என்னோட பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 பிளவுஸ் நான் அவகிட்ட தச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா தப்பா, பயங்கரமா ஃபினிஷிங்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பா. சூப்பர். சோ பிரணீத்துக்கு வந்து எங்க அத்தை வந்து கொஞ்சம் Dress-லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபிராக்ஸ் ரெகுலர் யூஸ்க்கு போற மாதிரி சும்மா. சோ இதுமே வந்து பிரேமோட அம்மா எடுத்து கொடுத்ததுதான். இதெல்லாம் எங்க எடுத்துக்காங்க? இது மாட்ல கிங்ஸ்னு ஒரு கடையில. ஓகே, நல்லா இருக்குல்ல, ரொம்ப பிரிட்டியா இருக்கு, இந்த கலரே ரொம்ப அழகா இருக்கு. சோ இது வந்து நான் ஊர்ல இருக்கும் போதே எடுத்து வச்சிருப்பேமா. இது வந்து எங்க அண்ணன் கல்யாணத்துக்காக நான் எடுத்து வச்சுட்டு நிறைய டிரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஏன்னா வந்தா ஊருக்கு போனா ரொம்ப தேவைப்படும், சோ வந்தா ஷார்ட் பீரியட் தான் இருக்கும், அதனால அலைய முடியாதுன்னு 2-3 டிரெஸ் எடுத்து எடுத்துட்டு வந்தேன். வந்து போய் அட்டன் பண்ண முடியல. சோ அதனால திரும்ப எடுத்த இதுவும் சீமாட்டி தான். சீமாட்டி இது ஒரு லெஹெங்கா. சூப்பரா சூட்டுட்டிய. என்னது? நைட்டி. சோ நைட்டி போடுற வயசாங்க இது. பிரேம் தான் வந்து குட்டியா இருக்கும் போது பாப்பாங்க வந்து நைட்டி போட்டு கொலுசு போட்டு நல்லதான் நல்லா இருக்கும்னு ஒரு வாட்டி சொன்னாரு. சரின்னு வாங்கிட்டு சொன்னேன். வாங்கிட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நைட்டி எடுத்தீங்க, நைட்டி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து நைட்டி போட்டவனதான் வந்து நம்ம ஊரு பொண்ணு ஃபீலிங் வருது. ஏன்னா வந்து நைட்டி வந்து நம்ம போட்டு குதிச்சிட்டு இருக்கோம். ஆமா, குதிச்சிட்டு இருக்கோம். சோ நைட்டி போடும்போது ஒரு டிஃப்ரெண்டா நல்லாதான் இருக்கு. நிறைய நைட்டி எடுத்து வந்து நிறைய நைட்டி நிறைய போட்டுடுச்சு. இங்கேயுமே நைட்டி கொஞ்சம் ஃபிராக் மாதிரி போடுறாங்க இல்லையா? சோ அதோட நம்ம ஊர் வருஷம் தான் நைட்டி. அதுல இந்த மாதிரி ஒரு காட்டன்ல கிடைக்காது. ஆமா, இந்த காட்டன்ல அதுவும் சம்மர் வரப்பதா. சோ சூப்பரா தான் இருக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணி மாடியிலே ஒரு பேக் முடிஞ்சாச்சு. அப்புறம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, இந்த ஃபுட்டு அலோவ் பண்ண மாட்டாங்களே, ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு. பேக்கேஜ் ஸ்நாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நிறைய தடவை வந்து நானே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். வாட் இஸ் இஸ் இருந்தாங்க, ஸ்நாக்ஸ் இருந்தாங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த டவுட்டே பட வேணாம். ஸோ வந்து ஸ்நாக்ஸ் வந்து பிரேம் சாப்பிட்ற ஒரே விஷயம் வந்து ஸ்நாக்ஸ் தான். அவருக்கு வந்து ஸ்வீட்லாம் சுத்தமாக பிடிக்காது, எதுவுமே சாப்பிட மாட்டாரு. அதனால வந்து அவருக்காக மட்டும்தான் ஸ்நாக்ஸ். ஆமாம், ஸ்வீட்ல வந்து கடல முட்டை மட்டும் சாப்பிடுவோம். சின்ன வயசுல பொட்டி கடை தான் இருக்கும், சின்ன பொட்டி கடை தான். பார்த்தா ஒரு பாட்டில போட்டு வச்சிருப்பாங்க, அப்படி திறந்து 50 காசு இது உருண்டியா இருக்கும், கட்ட கட்டமா இருக்கும், ஆனா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வெறும் 50 பைசாக்கு. இங்க நாங்க போய் $4, $3 சொல்லுவாங்க, வாயில வைக்க முடியாது கடலை முட்டை. அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து கடலை முட்டை முறுக்கு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ அதிரசம் வந்து எங்க சித்தி வந்து சூப்பரா செய்வாங்க, பிரணித்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இது. ஆமா, அதிரசம்னா பிரணித்துக்கு உசுறு. எங்க அத்தை பயங்கரமா போடுவாங்க அந்த அதிரசம். அது ஆல்ரெடி ஒரு பாக்கெட்ல வந்து நாங்க ஓபன் பண்ணியாச்சு, இது செகண்ட் பாக்கெட். ஆமா, ஸோ அதிரசம் எப்பயுமே எடுத்துட்டு வருவோம். ஸோ கிராசரி ஐட்டம் வந்து கொஞ்சம் இல்லை, நிறையவே எடுத்துருந்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற உளுந்து அதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இட்லி பூக்கள் எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒரு விஷயங்க. நீங்கள் வந்து காஸ்ட் சேவிங் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது, அதாவது வந்து கருட வகால அந்த மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ கண்டிப்பாக வந்து பேக்கேஜோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக தான். ஆமாம், ஸோ உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி நான் போகும்போது நீங்கள் கருட வகால போட்டிங்கன்னா அது காஸ்ட் சேவிங்காக இருக்காது, அதுக்கு இங்கே வாங்கிடலாம். ஆனா டேஸ்டான இட்லி சாப்பிடணும்னு வச்சீங்களேன், இங்க வந்து பூக்கவே பூக்காது. எவ்வளவு மாவு போட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அந்த குளிர் சீசன்லாம் வந்து உளுந்து அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா இது பாத்தீங்கன்னா இப்போ அம்மா எடுத்துட்டு வந்தாங்க, அவங்க வந்தன்னைக்கு அவங்க பாக்கெட் தான் ஓபன் பண்ணி மாவு ஊற வச்சாங்க, டக்குன்னு வெளில தான் வச்சிருந்தாங்க, அப்படியே பூத்திருச்சு. ஸோ இது இந்த மாதிரி நிறைய வந்து பிரணீத்துக்கு வந்து என்னோட நாத்தனார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகழகான செட்டு, நிறைய பேக்ல நிறைய கலந்துருக்கு, அதனால என்னால் எதுவுமே எடுத்து காமிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருந்தாங்க, கிளிப்பு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். பிரேமா, இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து இது ஜுவல்லரிலாம் மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெருமாளே அவங்க பண்ணி கொடுத்தாங்களா? ஆமா, இதெல்லாம் அவங்க பண்ணது, இதெல்லாம் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க டிசைனு. ஆமா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் த்ரெட்டில் ஒரு ஜும்கா, இதுவும் அவங்க பண்ணது தான்.
ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன் என்ன ஜிம்கா ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணது. நான் மெட்டீரியல்லாம் நான் சொன்னேன் என்ன மாதிரி ஆரி ஒர்க் பண்ணும், என்ன மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும் எல்லாமே நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணது தான். செம்மையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு இயரிங் தான், கிராண்டாக தெரியுதுல்ல. ஆமாம், இது ரொம்ப கிராண்டாக ஹெவி வெயிட் வெயிட்டு தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஊரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நான் அதனால் ஊர்லேருந்து தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு சொல்வேன். இதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லி நான் கஸ்டமைஸ் பண்ணி அவங்கள பண்ண சொன்னேன். ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க் பண்ண ஒரு இயரிங் இது. செம்மையாக இருக்கு பார்த்தீங்க, ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே பிரேமா, நான் சொன்னேன். ஸோ இந்த செயினோட இது ஜும்கா. வாவ் சூப்பர், அது அதோட இயரிங் தான். ஒரு அழகான கிலோ ஜும்கா, மேலே ஒரு ட்ராப் வச்சு அழகாக இருக்கு. ஸோ இதுவும் வந்து அவங்க பண்ணி கொடுத்தது தான். நான் ரொம்ப கம்மியான ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான், அம்மா ஊருக்கு வரதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். ரொம்பவே அழகாக எனக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் பெஸ்ட் ஊர்ல எடுத்துட்டு வரது தான். ஏன்னா வந்து இங்கே நம்ம எவ்வளோ இயரிங் வாங்கினாலும் இந்த அளவுக்கு வந்து லுக் இருக்காது. இல்லை அம்மா, இது ஒரு அழகான ஜும்கா. இதுவும் வந்து நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு சொன்னேன். சூப்பர். ஸோ இது வந்து நான் நிறைய குர்த்திஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஓ, அது புள்ளையாராது. ஆ, இது வந்து விநாயகர். ரொம்ப பார்த்தா தான் தெரியும் குட்டி. சூப்பராக இல்லை, நல்லாவே தெரியுது. தெரியுதா? இது வந்து மாங்காய் வச்சு குட்டி. இதுவும் அந்த அக்கா தான் பண்ணி கொடுத்தாங்க. செம்மையாக இருக்குது. இது என்ன, கிறிஸ்மஸ் இது? இது வந்து பேரட். பேரட்டா? சரி. தெரியுதா? பேரட் நல்லா தான் தெரியுது. இந்த அடியில் இருக்கிற தோலோடு அந்த மாதிரி இதுவும் இந்த கிறிஸ்டலா, இது என்னன்னு தெரியல. இதுவும் வந்து அழகா பண்ணி கொடுத்துருந்தாங்க. சோ பிரேமா, இது வந்து ஒரு ஆக்ஸ்டைஸ் ஜுவல்லரி. அப்பனா இதோட சில்வர் ஜுவல்லரி அப்படி சொல்லி. இது ஒரு ஜுவல்லரி. இது வந்து நான் ஊர்ல இருந்து தான் வாங்கிட்டு சொன்னேன். இதுக்கு அழகா வந்து ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க பிரேமா. இது வந்து ஒரு மூணு பெட்டியில மூணு பெட்டியும் எந்ததான் ஃபுல்லா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு இக்கத் மாடல் சாரி. இது பிளவுஸ் எல்லாமே நான் வந்து என்ன மாதிரி, அதனா இக்கத்து தெரியல. சரி விடு, இக்கத் மாடல். ஸோ இது அந்த மாதிரி சாரி. இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ரெகுலர் யூஸ், ரொம்ப ப்ரைஸ், ரொம்ப ப்ரைஸ்லாம் இல்லை, ரொம்ப சும்மா நார்மலாக போட்டுக்கிறது. புரியுது. இந்த புடவை வந்து இந்த கோலம் போட்ட புடவை. இது வந்து தெரியல என்னன்னு எங்க அம்மா வாட்ஸ்அப்ல காமிச்சாங்க. ஏதோ ஒரு அக்காவுக்கு சேல் பண்றாங்க சொல்லிட்டு, ஸோ அவங்க கிட்ட எடுக்க சொல்லி ஸ்டிச் பண்ணேன். சூப்பராக. இது வந்து ஒரு மல்மல் காட்டன் சாரி. இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் பஃப்டு வச்சு தைக்க சொன்னேன். ஸோ பஃப்டு பிளவுஸ். இதுவும் அந்த அக்கா தான் தைச்சது. இது அந்த அக்கா தைச்சது இல்லை, வேற அக்கா தைச்சது. வேற அக்கா. அப்புறம் இதுவும் ஒரு சாரி. இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக தைச்சிருந்தாங்க. இது அந்த வேற அக்கா தைச்சது. இந்த வேற அக்கா தைச்சது. அப்புறம் வந்து கொஞ்சம் குர்த்திஸ். நான் குர்த்திஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால குர்த்திஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே. அப்புறம் இது ஒரு சாரீஸ். இது பிளவுஸ் அழகாக இருந்தது, அதனால இந்த சாரீ எடுக்க சொன்னேன். அப்புறம் இது வந்து ஒரு செட்டு, த்ரெட்டு, த்ரெட்டு செட்டு. ஸோ இது வந்து ஒரு சுங்குடி காட்டன் சாரீ. இதுக்கு பிளவுஸ்லாம் வந்து அங்கங்கே எங்கெங்கேயோ இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பிளவுஸ் வந்து நான் சாரீ நிறையா எடுத்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி குர்த்திஸு, அப்புறம் வந்து டாப்ஸு, அதெல்லாம் எடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ஒரு லாங் கவுன். ஸோ இதோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால் வாங்கினேன். ஸோ பிரேமா, என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது? அது வந்து இப்போ இந்த வீடியோவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இல்லையா? ஆமாம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாம், சிபிபின்னு சொன்னால கஸ்டம் பார்டர் அண்ட் ப்ரொடக்ஷனில், அதில் வந்து அதாவது வந்து நம்ம அதை தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து அமெரிக்காக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு நிறையா ஒரு ஃபார்மே கொடுக்குறாங்க, டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பாரு. அப்போவே நம்ம அலர்ட் ஆனோம், அந்தந்த விஷயம் எடுத்துகிட்டு வந்தால் இது பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக ஒன்று போடணும், அப்போ தான் புரிதல் இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, ஊருக்கான எடுத்துகிட்டு வரலாமா, கஸ்டம்ஸில் மாட்டுமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு க்ளீனான ஒரு வீடியோ போடும்போது ஒரு புரிதல் இருக்கும். இது ரொம்ப நேரம் பண்ணனா அது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே. ஸோ பேபிக்கு என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் வந்து இன்னொரு பேக் ஃபுல்லாகவே இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இந்த பெல் ஐகானை தட்டி விடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.